மனசு பல நேரங்களில் ஏற்படுத்தான். சில சிந்தனைகள் கனவு மாதிரி, நினைவுகள் மாதிரியும், ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு எச்சரிக்கப்படுற மாதிரி. ஒரு மழை பெய்ய போகுது, ஏதோ ஒன்று என்ன பின்தொடர்ந்துகிட்டு இருக்க. அது என்ன, யார்? எல்லாரும் பார்த்து இறங்குங்க. என்னம்மா, நீ இன்னும் இறங்கலையா? என்ன அங்கிள், யானை இன்னும் வரலையே. அதுவா, யானைக்கு தண்ணி குடிக்கணும் தோணணும்ல, அப்பதான வரும். யானை எப்ப தண்ணி குடிக்க வரும்? அது நீ அடுத்த தடவை வரும்போது. எங்களால அடிக்கடி இந்த மாதிரி வர முடியுமா சிவா? குழந்தைங்க வரும்போது யானைங்க இருக்காது, யானைங்க வரும்போது குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. வா மீனா. ஒரு வகையில யானை வராம இருந்ததும் நல்லதா போச்சு. அடுத்த தடவையும் யானைய காட்டுறேன்னு இங்கேயே கூட்டிட்டு வரலாமே. இதுன்னா 7-8 கிலோமீட்டர்ல முடிஞ்சிடும். தீம் பார்க் எல்லாம் பாக்கணும்னு சொன்னாங்கன்னா எங்களோட கதி அவ்வளவுதான். எங்களால முடிஞ்சதை செஞ்சிட்டு இருக்கோம். இவங்க ரொம்ப ஏழை குழந்தைங்க, ஏழைகளோட ஆசைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. சிஸ்டர் போலாமா? வாமா, சீக்கிரம் நடமா, வேகமா நடங்க. இந்தாங்க. என்ன சிவா, இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டேன். இன்னைக்கு மஞ்சுவோட பிறந்தநாள் ஆச்சே, அவளுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுக்கணும். ராஜாவோட துணிக்கடை முன்னால அவ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஒரு டீ சாப்பிட்டு போயேன். இல்ல வேண்டாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிருவா. பெரிய கோபக்காரியாச்சே, கிளம்பு. ஆமா அண்ணா, ஒரு பண்ணு கொடுங்க. தரேன். நீங்க என்ன கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா? ஆமா, நான் மேட்டுப்பாளையம் பக்கம். சரியான அப்பா, இது நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்குமா. உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. ம், பேக் பண்ணுங்க. இதே மாடல்ல இன்னொன்னும் வேணும், இதே கலர்ல. வேற கலரா பார்க்கலாமே, நல்ல ஃபேஷனா? எங்க ஃபேஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவங்கிட்ட சண்டை போடாதம்மா, அவனுக்கு எதுவும் தெரியாது. புது பையன் சிவாண்ண, வேலைக்கு சேர்ந்து 4-5 நாள் தான் ஆகுது. அதான் இதை பார்த்தம்பி, அதே மாடல், அதே கலர்.